நீங்கள் பார்த்தீர்கள், குறிப்பாக எங்கள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக விளையாட்டுத் துறையில் மிகவும் ஆர்வம் செலுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் விளையாட்டுகளை போட்டி வைத்து, ஒன்று சொல்ல போனால் கேலோ இந்தியாவில் எங்கேயோ இருந்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட 6வது இடத்துக்கு வருவதற்கு நான் பயிற்சியை எடுத்தார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு விளையாட்டுத் திறன் இருக்க வேண்டும். இந்த விளையாட்டுத் திறனில் மக்கள், அது குறிப்பாக இளைஞர்கள் பயன்பெற வேண்டும் என்று அவர் பயிற்சி இருக்கார். அந்த பயிற்சியின் வெற்றி தான் வெகு விரைவில் இப்போது ஒலிம்பிக்ஸ் நடக்கிறது எதிர்பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக வருகின்ற இன்னும் வர இருக்கின்ற போட்டிகளிலே கண்டிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த உங்களில் ஒருவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெறுவது நம்பிக்கையோடு. மேலும் உங்களை பாராட்டுவது மூலமாக உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பெருமை இல்லை, நீங்கள் சார்ந்த பள்ளிக்கு மட்டும் பெருமில்லை. உங்களை பார்த்து ஆஹா, இவர் முதல் வந்தாரே, 100%க்கு 100% வந்தாரே, இவரை போல் நாங்களும் வர வேண்டும். காத்திருக்கின்ற மாணவர்களுக்கும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சாதனைகள் என்பது தொடர வேண்டும் என்றால் பாராட்டுக்கள் அவசியம். அதுதான் சொல்லுவார்கள், ஊக்குவிப்பதற்கு ஆள் இருந்தால் ஊக்குவிப்பான் கூட தேக்கு விற்பான் என்று. அந்த வகையில் இந்த ஆட்சி என்பது உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு வெற்றியாளர்களை ஊக்குவித்து பாராட்டுபவதாலெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே சாதனைகள் பல அடுக்கடுக்காக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நேற்றைக்கு முன்தினம் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்திலே நடைபெற்றது. 426 மாணவ செல்வங்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடைந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு கல்வி கற்க செல்கின்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார், படி படி படி, படிப்பதை மாற்றும் நீ கவனித்துக்கொள், உன்னுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கும் பாராட்டுதான் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு, இன்றைக்கும் பாராட்டுத்தான் அவர் வழியிலே தொடர்ந்து பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் உதயநிதி அவர்களுடைய பணி மேலும் ஓங்க சிறக்க எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.